வணக்கம். இன்னைக்கு நான் மூலிகை துவையல் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன். இந்த மூலிகை துவையலுக்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற பொருள் பாருங்கள், பிரண்டை. பிரண்டை எங்கள் மாடி தோட்டத்திலே கிடைக்குது. அதை எடுத்து சுத்தம் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் முடக்கத்தான் கீரை, இதுவும் எங்கள் மாடி தோட்டத்திலேயே கிடைக்குது. இதுவும் பறித்து சுத்தம் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது வல்லாரை வாங்கிட்டு வந்தது, வல்லாரை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். புதினா, புதினாவும் எங்கள் மாடி தோட்டத்தில் கிடைச்சது தான் புதினா. அடுத்தது கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டுமே மிக்சடாக இவ்வளோ எடுத்துக்கணும். அப்புறம் தேங்காய், ரெண்டு மிளகாய் வற்றல், கொஞ்சம் இஞ்சி, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு நாலு பல், புளி, இவ்வளவும் இதுக்கு தேவை. அப்புறம் வழக்கமாக நம்ம போடுற உப்பு, பெருங்காயம், அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரண்டையை முதல்ல நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடணும், இல்லைன்னா பிரண்டை நமக்கு முழுங்கும் போது ரொம்ப தொந்தரவாக இருக்கும், இந்த மாதிரி அரிக்கும், நமனமானோம். அதனால் நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கணும். அப்புறம் மீதம் இருக்கிற நெய்யிலேயே நம்ம வல்லாரக்கீரையை போட்டு, வல்லாரக்கீரை, அப்புறம் முடக்கத்தான், அடுத்ததாக புதினா, இந்த மூணையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து அவ்வளோ ட்ரை ரோஸ்ட் ஆகணும்னு இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். பாருங்கள் இந்த அளவு வதங்கினா போகிறோம். கடைசியாக இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துக்கணும். இதை ரொம்ப வதக்கணும்னு கிடையாது, சும்மா லேசாக ஒரு புரட்டி புரட்டி விட்டால் போகிறோம். வதங்கியாச்சு. இப்போ இதை இந்த பவுல்லையே நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம் பருப்பு 2 டீஸ்பூன் வறுத்துக்கலாம். அதுவும் நல்லா ப்ரௌன் கலர் வராதும் வறுத்துக்கலாம். இது வறுபடும் போது நம்ம 2 வரமிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு இதனுடைய சேர்த்து விட்டுறோம். பாருங்கள் ப்ரௌன் கலராக வந்திருக்கா. அடுப்பை அமைச்சிட்டு இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை போட்டு ஒரு புரட்டு புரட்டிடலாம். தேங்காயும் இந்த புளியும் எல்லாத்தையும் போட்டு ஒரு புரட்டு புரட்டிட்டு இதை எடுத்து இதனோட சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், பெருங்காயம் பச்சையாகவே போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சூடு இருக்குல்ல, அதில் அந்த சூட்டிலே இந்த பெருங்காயம் இதாயிடும்.
அவ்வளோதான். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தப்போ, மிக்சியில் போட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி நமக்கு துவையல் கிடைக்குது. இதை வந்து ஒரு கண்டெய்னரில் நம்ம ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பிரண்டையும் முடக்கத்தானும் வல்லாரையும் நம்ம எலும்புக்கு ரொம்ப ரொம்ப பலம் கொடுக்கக்கூடியது, கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடியது. பிரண்டையும் முடக்கத்தானும் வல்லாரை மைண்ட் ஷார்ப்புன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் பொதுவாக உடம்புக்கு இது நல்லது. சாதத்தோடு நல்லெண்ணெய் விட்டு பசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.